காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 315. ஆத்மா மாறுபாடு அற்றது. ஆத்மா என்கிற ஜீவனுடைய நிஜஸ்வரூபத்தில் விஷயத்தை கொண்டு வந்துவிட்டார். தனி ஜீவன் என்று குறுகி நிற்கிற போது மனஸ்தான் ஜீவன் என்று தோன்றுகிறது. தனக்கென்று தனித்தனியாக இன்னின்ன லட்சணம் இருக்கிறது. அதாவது தான் சிவப்பு, தனக்கு இன்ன பெயர், இன்ன ஊர், இன்னார் அப்பா அம்மா, இன்ன படிப்பு, இன்ன வேலை, இன்னின்ன குணம். ஒருத்தன் முன்கோபியாக இருக்கிறான், இன்னொருத்தன் சாந்த சுவாவியாக இருக்கிறான், ஒருத்தன் குஷியாக இருக்கிறான், இன்னொருத்தன் அழுமூஞ்சியாக இருக்கிறான், ஒருத்தன் கெட்டிக்காரனாக இருக்கிறான், இன்னொருத்தன் அசடாக இருக்கிறான். இப்படி தனி ஆள் என்ற நிலையில் ஒவ்வொருவனுக்கும் குறிப்பிட்ட குணங்கள் இருக்கின்றனவே, அதிலே தனக்கு இன்னின்ன குணம் என்பதாக கட்டுப்படுத்தி காட்டும் லட்சணங்கள் எல்லாம் ஜீவனானவன் தன்னை மனசோடு ஐடென்டிஃபை பண்ணி கொள்வதனால் ஏற்பட்டவைதான். அதாவது ஜீவன் தன்னுடைய மனசின் எண்ணங்களால் தன்னை எப்படி தெரிந்து கொள்கிறானோ அதுவே தன்னுடைய நிஜஸ்வரூபம் என்று நினைக்கிறான். அவனே தூங்குகிறான், அல்லது குளோரோஃபார்ம் கொடுத்து மயக்கத்தில் இருக்கிறான், அல்லது யோக நிஷ்டையில் அப்படியே சமாதியில் ஆழ்ந்து கிடக்கிறான் என்றால் அப்போதெல்லாம் மனஸ் வேலை செய்யவில்லை. அவனுக்கு எந்த விதமான எண்ணமும் இல்லை. தன்னை குறித்து தனித்ததாக எந்த லட்சணமும் இருப்பதாக அவனுக்கு அப்போது தெரிவதே இல்லை. இந்த நிலைகளில் சகல ஜீவர்களும் சமம்தான். அரசன் ஆண்டி இரண்டு பேரும் ஒன்றுதான். தூங்குகிற அல்லது மூர்ச்சித்திருக்கிற அல்லது சமாதி நிலையில் உள்ள ராஜாவுக்கு தன் ராஜரீக மகிமை எதுவும் தெரியாது. அப்போது ஆண்டிக்கும் தன் தரித்திர திண்டாட்டம் தெரிவதில்லை. பலிஷ்டனான ஒரு வஸ்தாத் ரொம்பவும் துர்பலனான ஒரு நோஞ்சான். ஏயிலிருந்து இசட் வரை டிகிரிகள் போட்டுக்கொள்ளும் மகா மேதாவி, சுட்டு போட்டாலும் படிப்பு ஏறாத நிரக்ஷர குக்ஷி. இப்படி எவரானாலும் தங்கள் தனி குணம் லட்சணம் எதுவும் இல்லாமல் அனைவரும் ஒரே ஸ்திதியில் இருப்பதாக இந்த மனசற்ற நிலை இருக்கிறது. மனசின் வேலை இல்லாமல் தூங்குகிறவனுக்கு தன் பேர், ஊர், தனக்கு பிரியமானவர்கள், விரோதமானவர்கள் ஏதாவது தெரியுமா? தான் ஆணா பெண்ணா கிழமா குழந்தையா என்பதெல்லாம் கூட தெரிவதில்லை. மனஸ் வேலை செய்யும் போது தனித்தனி லட்சணங்களோடு ஒருத்தருக்கொருத்தர் 100,000 வித்தியாசத்தோடு இருக்கிற அத்தனை கோடானு கோடி பேர்களும் அது வேலை செய்யாத சமயத்தில் ஒரு வித்தியாசம் கூட இல்லாமல் ஒன்றாகவே இருக்கிறார்கள். ஆனாலும் இருக்கிறார்கள், லட்சணங்கள் என்ற கட்டுப்பாடுகள் இல்லாத நிஜமான நானாக இருக்கிறார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். தூக்கம், மூர்ச்சை, சமாதி ஆகிய நிலைகளில் ஒருத்தன் செத்து போய்விடவில்லை, உயிரோடுதான் இருக்கிறான். அப்போதும் இவனுக்குள்ளே ஒன்று இருந்து கொண்டிருக்கிறதே, அதுதான் ஆத்மா. அதற்கு சாவே கிடையாது, அதற்கு மாறுதலும் கிடையாது. மாறுதல் என்பதும் ஒரு தினசில் சாவுதான். யோசித்து பார்த்தால் புரியும். சாவு என்பது இல்லாமல் போவதுதானே, பொய்யாய் போவதுதானே. பூ காயாக மாறுகிறது, காய் பழமாக மாறுகிறது, புழு குளவியாய் மாறுகிறது என்றெல்லாம் சொல்லும்போது அந்த பூ காய் புழு எல்லாம் இல்லாமல் போய்தான் அவற்றின் இடத்தில் காயும் பழமும் குளவியும் வந்திருக்கின்றன. அதாவது வளர்ச்சி என்று சொல்லுகிற மாறுதலுக்குள்ளே ஒரு அழிவு அல்லது சாவு இருக்கிறது. ஒரு ரூபம் அழிந்துதான் இன்னொன்றாக வளர்ந்து உருவாகிறது. நம் உடம்பு மாறுகிறது. குழந்தையாய் இருந்த உடம்பு வேற, நடுத்தர வயசுக்காரனின் உடம்பு வேற, இத்தனையோ விதத்தில் மாறி வளர்ந்து குழந்தையின் உடம்பு மத்தியம பிராயத்தினனின் உடம்பாகிறது. அதற்கப்புறம் மூப்பு வருகிறது. இதுவரை வளர்ச்சியால் மாறிய உடம்பு இனிமேல் தேய்வினால் மாற ஆரம்பிக்கிறது. தோல் மாறி சுருங்குகிறது, தலைமயிர் மாறி நரைக்கிறது. நமக்கு அப்படி தெரியாவிட்டாலும் பிரதிக்ஷணமும் உடம்பு மாறிக்கொண்டே தான் இருக்கிறது என்று டாக்டர்களும் ஃபிசியாலஜிக்காரர்களும் சொல்கிறார்கள். அதாவது உடம்பை நான் என்று நினைக்கிறோம் ஆயினும் அது க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கொண்டு, அதாவது செத்துப்போய் கொண்டிருக்கிறது. அப்படியானால் போன க்ஷணம் செத்துப்போய்விட்ட உடம்பை இந்த க்ஷணமும் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, இது எப்படி? போன க்ஷணம் என்ன, 40-50 வருஷம் முந்தி நடக்கக்கூட தெரியாமல் இருந்த குழந்தையிடம் அந்த உடம்பிலிருந்து இன்றைக்கு இருக்கிற உடம்பு வரை மாறி மாறி, அதாவது செத்து செத்து உண்டான அத்தனை உடம்புகளையும் ஒரே என்னுடையது நான் என்று நினைக்கிறோமே, இது எப்படி? இப்படியே தான் மனசை எடுத்துக்கொண்டாலும் அது ஓயாமல் சஞ்சரித்து கொண்டே இருப்பதைத்தான் இத்தனை நாளில் சொன்னேன். அதாவது ஓயாமல் மாறிக்கொண்டு செத்துக்கொண்டு இருக்கிறது. போன செகண்ட் அதற்கு துக்கம், இந்த செகண்ட் சந்தோஷம், அடுத்த செகண்ட் கோபம்,
மனசின் வளர்ச்சியும் அறிவின் வளர்ச்சியும் குழந்தை பிராயத்திலிருந்து எத்தனை வித்தியாசமாக மாறியிருக்கிறது. அப்புறம் ரொம்ப விருத்தாப்பியத்தில் இவையே தேய்ந்து ஓய்ந்தும் போய்விடுகின்றன. அதாவது மாறுதல் என்கிற அழிவின் ஓட்டம் நிற்பதே இல்லை. மாறுபாட்டை விகாரம் என்பார்கள். விகாரம் என்றால் கோரம், குரூபம் என்று தமிழில் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம். காரணம் மாறுபடுகிற போது அப்படி மாறுபாடு காண்கிற வஸ்துவின் ரூபம் நசித்து போவதுதான். ஒரு வஸ்து நாசமாகி கிடந்தால் அது பார்ப்பதற்கு ரொம்பவும் விகாரம்தானே. ஆனாலும் இங்கே நான் சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாம் ஒரு வஸ்து நசிப்பதோடு முடியவில்லை, இன்னொன்றாக அது பரிணமிக்கவும் செய்கிறது. பூ நசித்ததோடு முடியாமல் காயாகிறது, காய் நசித்ததோடு முடியாமல் பழமாக ஆகிறது, புழு நசித்ததோடு முடியாமல் குளவியாகிறது. உயிர் தத்துவம் என்னும் எதுவோ ஒன்று பூக்கும் அடிப்படையிலிருந்து கொண்டு அந்த ரூபத்தை அழிய பண்ணியே காயாக்கி அந்த காய்க்கும் அடிப்படையாய் இருந்து கொண்டு அதை பழமாக்குகிறது. உயிரோடு மரத்திலே அந்த பூ ஒரு அங்கமாய் ஒட்டி கொண்டிருப்பதால் இப்படி நடக்கிறது. அதுவே மரத்திலிருந்து ஒரு பூவை நாம் பறித்துவிட்டால் அது வாடி செத்துப்போவதோடையே முடிந்து போகிறது. அப்போது பூ காயாவதில்லை. புழுவின் ஆதாரமாக உள்ள உயிர் தத்துவம் அந்த புழு ரூபத்தை கொன்ற பின்னும் அதே உயிர் ஆதாரமாக அதனிடத்தில் புதிதாக உண்டாக்கிய குளவியிடம் இருக்கிறது. புழுவை நாம் நசுக்கி போட்டால் அல்லது ஒரு குருவி எடுத்து தின்றுவிட்டால் அது குளவியாகாமல் ஒரே அடியாய் அழிவடைகிறது. இப்படியே நம் உடம்பும் மனசும் அழிந்து அழிந்து புது புது ரூபம் எடுத்துக்கொண்டே இருக்கும்போது அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்கிற உயிர் தத்துவம்தான் ஆத்மா. உயிர் தத்துவம் என்றால் மூச்சு இல்லை. மூச்சு போன பின்னும் ஆத்மா அழிவதில்லை. மூச்சை கொண்டு உடம்பு வாழும்படியாக செய்யும் உயிருக்கு உயிரான தத்துவமே ஆத்மா. அதுதான் நிஜ நாம். போன நிமிஷம் இருந்து இந்த நிமிஷம் இல்லாமல் ஆகிவிட்ட உடம்போ மனசோ எப்படி நிஜ நாமாக இருக்க முடியும்? அதுதான் க்ஷணத்துக்கு க்ஷணம் பொய்யாகிவிடுகிறதே. இம்மாதிரி மாறுதல்கள் இல்லாமல், அதாவது நிர்விகாரமாக எப்போதும் ஒரே போலவே இருந்து கொண்டிருக்கும் ஆத்மாதான் நிஜ நான். உடம்பும் மனசும் பல தினசாய் மாறினாலும் அத்தனை நிலைகளிலும் நான் என்று இருக்கிற பாவம் மட்டும் கொஞ்சம் கூட மாறாமலே தானே இருக்கிறது. அதனால் அந்த நிலைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த நான் என்ற அடிப்படையான ஆத்மாவை மட்டும் பிரித்து பார்த்தால் இதுதான் நமது நிஜஸ்வரூபம் என்று ஆகிவிடுகிறது. உடம்பை பற்றிய பிரஜை இல்லாமல், மனசின் ஓட்டமும் இல்லாமல், ஆழ்ந்து தூங்கும்போது, மூர்ச்சை போட்டு கிடக்கும்போது, சமாதி நிஷ்டை கூடியிருக்கும் போது அப்படித்தான் ஆத்மா மாத்திரம் இருக்கிறது. அது மாறுபடாத வஸ்து. குழந்தையாய் இருந்தபோது இருந்த நான் என்ற நினைப்புக்கும் இப்போதுள்ள நான் என்ற நினைப்புக்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கிறதா? இல்லையே. விஷயம் தெரியாத போது, விஷயம் தெரிந்த பிற்பாடு, வியாதி உள்ள போது, ஆரோக்கியமாய் இருக்கிற போது, தரித்திரப்பட்ட போது, பணம் வந்ததற்கு பிற்பாடு, இப்படி சரீரம் மனஸ் இவை பல விதங்களில் கஷ்ட சுகங்களை படுகிற போதும் அந்த இரண்டின் நிலைகள் பல தினசாக மாறிக்கொண்டே இருந்தாலும் அத்தனையிலும் நான் என்ற பாவம் மாத்திரம் முழுக்க ஒரே விதமாகத்தான் இருக்கிறது. மாறிவிட்டவற்றை இனியும் மாறிக்கொண்டே இருக்கப் போகிறவற்றை நான் என்று சொல்வதற்கில்லை. அத்தனை நிலைக்கும் ஆதாரமாய் இருந்து கொண்டு சூத்ரே மணிகணா இவ என்று பகவான் கீதையில் சொன்னபடி பல மணிகளையும் ஒரே ஜபமாலையாக கோத்து கொடுக்கிற சரடு மாதிரி அத்தனை மாறுபட்ட நிலைகளை அததும் தனியே சிதறிப்போய் நசித்து விடாமல் தொடர்பு படுத்தி ஒரு வாழ்க்கையாக காட்டிக் கொடுக்கிற ஆத்மாதான் நிஜத்தில் நாம்.